நம்மோடு கலந்து வாழ்கிற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அடக்குமுறைக்கு அஞ்சாது தன் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடைத்தெறிய போராடிய புரட்சியாளர் நமது ஐயா வைகுந்தர் அவர்கள் பிறந்த மண்ணில் இருந்து நாம் ஒரு புரட்சிகர மாறுதலுக்கான அரசியலை முன்னெடுக்கிறோம். நீ தீண்டத்தகாதவன், நீ கோயிலுக்குள் வரக்கூடாது என்ற போது நாம் தீண்டத்தகாதவர்கள் அல்ல, அந்த கோயில்தான் தீண்டப்படாதது தீண்டத்தகாதது என்று எதிர்ப்புரட்சி செய்து கோயிலுக்குள் இருப்பதல்ல தெய்வம், கண்ணாடிக்கு முன்று நின்று பார், நீதான் தெய்வம், உன்னை நீயே வணங்கு என்று கற்பித்தவர். நெற்றியிலே திருநீரை பூசுகிற போது அதை பூசக்கூடாது என்று மறுத்த போது அதை நேராக நிமிர்த்தி பூசு என்று எதிர்ப்புரட்சி செய்த பெருந்தகை, முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது என்று அடக்குமுறையை தந்தபோது அந்த வேட்டியை தலைக்கு மேலே தலைப்பாகையாக கட்டு என்று கற்பித்தவர். எந்த மத தத்துவங்கள், எந்த மத கோட்பாடுகள் தன்னையும் தன் இன மக்களையும் இழிவுபடுத்தியதோ அதை எதிர்த்து எதிர்ப்புரட்சி செய்து அன்பு வழி, அதுவே ஐயாவின் வழி என்று ஒரு புதிய மதத்தை உருவாக்கியவர். அப்படிப்பட்ட புரட்சியாளர் வைகுந்தர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து உலவிய இந்த மண்ணில் அவர் வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு மாபெரும் மாற்று அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்றுக்கு கஞ்சியும் இல்லை, வாளுக்கு உழைத்தோமடா தோழா, பசையற்று போனோமடா என்று புரட்சிமிக்க வார்த்தைகளை இந்த பூமியிலே விதைத்த நமது ஐயா ஜீவானந்தம் அவர்கள் பிறந்த பூமி. இந்த மண் கேரளாவோடு சேர இருக்கும்போது இந்த தாய் நிலத்தை தமிழ்நாட்டோடு தான் இணைக்க வேண்டும் என்று புரட்சி செய்து போராடி வெற்றி கண்ட புரட்சியாளர் மார்ஷல் நேசமணி அவர்களுடைய மண். இது அப்படிப்பட்ட மகத்தான தலைவர்கள் பிறந்த மண்ணில் நாம் ஒரு மாற்று அரசியலுக்கான புரட்சியை முன்னெடுக்கிறோம். இங்கே பேசிய என்னுடைய தம்பிகள் குறிப்பிட்டது போல தமிழகமெங்கும் தேர்தலில் ஒரு நிலைப்பாடு என்றால், நாகர்கோயிலே வேறு ஒரு நிலைப்பாடு. முழுக்க முழுக்க மதத்தை முன்னிறுத்தி அரசியல் செய்யப்படுகிற ஒரு அவலம். ஆனால் அதிகமாக கல்வியறிவை பெற்ற மாவட்டம் இந்த மாவட்டம்தான். என் தாய் தந்தையர், என் தாத்தா பாட்டி அவர்களுக்கு நான் இதை சொல்லவில்லை. என்னினும் இளைய என் இனத்தின் இந்நிலத்தின் எதிர்கால தளிர்களான எதிர்கால நம்பிக்கை நாற்றுக்களான என் தம்பி தங்கைகளிடத்திலே அவர்களின் இதயத்திற்கு நெருக்கமாக நின்று நான் பேச விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு சாதியும் மதமும் தான் அடையாளமா என்பதை அறிவு கூர்ந்து நீங்கள் சிந்தித்து பார்க்கணும்.
ஆதியில் தோன்றியது, முதலில் தோன்றியது சாதி மதமா மொழி இனமா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். முதலில் மனிதனின் உழைப்பிலிருந்து தோன்றியது மொழி. அந்த மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்படுகிறது. அமெரிக்காவினுடைய மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர் சொல்கிறார், உலகில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ்தான் என்று. முதல் மாந்தன் தமிழன், உலகின் முதல் மொழி தமிழ் என்று மொழி ஞாயிறு தேவினைய பாவாணர் தன் ஆய்விலே நிறுவுகிறார். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, என் தம்பி தங்கைகளே, மொழிதான் என் அடையாளம், என் இனம்தான் என் அடையாளம். உங்கள் முன் பேசிக்கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளை சீமான் அமெரிக்கா சென்றால் ஹூவாரியோ என்று கேட்டால் ஐ எம் இந்து என்று சொல்ல முடியாது, போடா மண்டு என்று மருத்துவமனையில் சேர்த்து விடுவான். நான் கிறித்தவன் என்று என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது, நான் இஸ்லாம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. ஹூவாரியோ என்று அவன் கேட்கிற கேள்விக்கு நான் எந்த மொழியில் பதில் சொல்கிறேன் என்று பார்ப்பதற்குத்தான் நான் மனிதன் என்று தெரிந்த பிறகும் அவன் கேள்வி எழுப்புகிறேன். எங்கு போனாலும் அதுதான் என் அடையாளம். சாதி மதங்கள் என் அடையாளம் அல்ல. நீங்கள் அருகில் இருக்கிற ஆந்திராவுக்கு செல்லுங்கள், அங்கு போய் நீங்கள் யார் என்று கேட்டால் நான் தேவர், நான் நாடார், நான் கோனார், நான் செட்டியார், நான் பிள்ளை, நான் முதலியார் என்று சொல்லவே முடியாது. நான் இந்து, நான் இஸ்லாம், நான் கிறித்தவன் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளவே முடியாது. இந்திய நிலத்திற்குள் மட்டுமல்ல, உலகின் எந்த ஓரத்திற்கு போனாலும் உங்களுக்கு சாதியும் மதமும் அடையாளங்கள் அல்ல. நான் இஸ்லாம் என்றால் நான் தமிழன், அவன் அரேபியன், அவன் உருதுக்காரன், இதுதான் அடையாளம். இதை நீங்க நன்கு விளங்கிக்கொள்ளணும். நான் கிறித்தவன் என்றால் அமெரிக்காவில் இருக்கிற நானும் ஒன்று அல்ல. அவன் அமெரிக்கன், அவன் பிரிட்டன், அவன் இங்கிலீஷ். எவன் ஒருவனும் தன் மொழியோடு தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான். நான் பிரிட்டன் என்று யாரும் சொல்வதில்லை, ஐ எம் இங்கிலீஷ் என்று தான் அறிமுகப்படுத்துகிறான். ஐ எம் பிரான்ஸ் என்று யாரையும் அறிமுகப்படுத்துவதில்லை, ஐ எம் பிரெஞ்ச் என்று தான் அறிமுகப்படுத்துகிறான். நான் ஜெர்மானியன் என்று யாரும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதில்லை, ஐ எம் டச் என்று தான் அறிமுகப்படுத்துகிறான். அவனவன் தாய்மொழியில் தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான். எனவே அன்பிற்குரிய மக்களே, நாம் தமிழர்கள் என்பதுதான் உலகின் எந்த ஓரத்திற்கு போனாலும் நமது அடையாளம் என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் எல்லா மொழிகளை தேசியனங்களும் அவரவர் தாய்மொழியில் பேர் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் தன் தாய் மொழியவே பேராக வைத்துக் கொண்ட இனம் உலக வரலாற்றிலே ஒரே ஒரு இனம்தான். தமிழ் செல்வன் என்றும், தமிழ் அழகன் என்றும், தமிழ் இனியன் என்றும், தமிழ் செல்வி என்றும், தமிழ் குமரன் என்றும். கேரளாவில் சென்று மலையாளி குமரன், மலையாளி செல்வன் என்று யாருக்கும் பெயர் இல்லை. ஆந்திராவில் தெலுங்கு குமரன், தெலுங்கு செல்வன் என்று எவனுக்கும் பெயர் இல்லை. ஆனால் தமிழர்கள் தங்கள் மொழியை உயிருக்கு மேலாக நேசித்ததால் தமிழுக்கு அமுது என்று பெயர். அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று நேசித்து வாழ்த்து நின்ற இன கூட்டம் தமிழர்கள். ஆனால் இன்று சாதியும் மதமும் தமிழர்களை பிளத்து பிளந்து பிரிந்து கூறாக்கி தாழ்த்து வீழ்த்தியது. தன்னின பகையால் தமிழர்கள் தாழ்ந்து வீழ்ந்து போனார்கள். நாகர்கோயில் கன்னியாகுமரியிலே பெருத்த சாதி ஒன்று என்றால் மதமாக பிரிப்பார்கள். அருகிலே இருக்கிற திருநெல்வேலியிலே மதமாக ஒன்றாக இருந்தால் சாதியாக பிரிப்பார்கள். இந்த நுட்பக்கூறு அரசியலை என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளாத வரை இந்த இனம் இயலாது, மீளாது, வாழாது. இதை நன்கு நீங்கள் விளங்கிக் கொள்ளும். இதைத்தான் நமது புரட்சி பாவலர், கடவுள் வெறி சமய வெறி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வது நம் தாய் தாய் தாயே என்கிறார். அவர் சொல்லுகிற தாய் தமிழ் தாயை சொல்லுகிறார். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துளங்குவதில்லைங்கிறது. தமிழை உயிருக்கு நேராக பாடிய புரட்சி பாவலன் முதலில் தமிழ் வளர்த்தல் என்று பாடவில்லை, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று. சாதிய மத உணர்ச்சி இருக்கிற வரை தமிழன் தாழ்ந்து வீழ்ந்து போவான். இந்துக்கள் மீது அடிவிழாத வரை இந்து தமிழனுக்கு வலிக்காது, கிறித்தவன் மீது அடிவிழாத வரை கிறித்தவ தமிழனுக்கு வலிக்காது, இஸ்லாமிய தமிழன் மீது அடிவிழாத வரை இஸ்லாமிய தமிழனுக்கு வலிக்காது. இப்ப எந்த தமிழன் எப்படி வாழ்வான் என்று நீங்கள் பார்க்கலாம். இந்த நிலையிலிருந்து இனிவரும் தலைமுறையாவது விழித்துக் கொள்ள வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான்
எங்களுடைய அன்பான வேண்டுகோள், என் அன்புமிக்க சொந்தங்களே, அருமை உடன்பிறந்தார்கள், இந்த தேர்தலை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம்? ஒரு பக்கம் பாரதிய ஜனதாவின் பின்னோர் அணி, அதிமுக மற்ற கட்சிகள், இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுக ஒரு அணி. இது கூட்டணி கிடையாது, ஒரு நோட்டணி சீட்டணி. இது தமிழ்நாட்டிற்கான சனி, ஒரு பெரும் பிணி நோய். இவர்கள் பாய்களையே பேசுவார்கள், நாங்கள் பெரிய கட்சி என்று. செத்த கட்சிகள், எலும்பு கூடாகி போன கட்சிகள். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி பெரிய கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தனித்து நிற்கிறது, துணிந்து நிற்கிறது, தனித்து நிற்கிறது, உண்மையும் நேர்மையுமாக மக்களை அணுகுகிறது. மது கொடுக்காமல், பணம் கொடுக்காமல், உணவு கொடுக்காமல், தன்னெழுச்சியாக மக்கள் தானாக திரண்டு திரண்டு உங்கள் பிள்ளைகள் பேசுகிற பேச்சை கேட்க கூடுகிறார்கள் என்றால் தமிழர் நாட்டிலே ஒரே ஒரு கட்சி தான் மிகப்பெரிய கட்சி. மற்றவர்கள் எல்லாம் காசு கொடுத்தால் தான் வருவார்கள், அதுவும் 8 மணியானால் கலைந்து ஓடிவிடுவார்கள். ஏனால் கடையை முடிவிடுவான், மது கடையை ஓடிவிடுவார்கள். இது உண்மையிலேயே மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. நாங்கள் முன்வைத்தோம், நாம் தமிழர் கட்சி மற்றும் ஒரு கட்சி அல்ல, இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று. இந்த தேர்தலிலும் நாங்கள் ஒரு முழக்கத்தை முன்வைக்கிறோம், புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்று. உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கங்களை முன்வைத்து தேர்தலை எதிர்கொள்கிறோம். பாரதிய ஜனதா அது ஒரு மதவாத கட்சி என்று, மதவாதத்திற்கு எதிரான கூட்டணி திமுக. ஆனால் இதே திமுக அதே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்தால் 5 ஆண்டுகள் பதவியை அனுபவிச்சிருக்கிறது. அப்போது அது மதவாதம் அல்ல, மிதவாதம். இந்த காங்கிரஸ் அதிகாரம் என்பது மக்களுக்கானது, தமிழர் நிலத்தில் அதிகாரம் என்பது தமிழர்களுக்கானது. நாம் மறுபடி வாக்கு செலுத்தி கொடுக்க போற அதிகாரம் யாருக்கானது? எதற்காக இவர்கள் எதற்காக நின்றிருக்கிறார்கள்? ஓகி புயலிலே செத்து விழுந்தோம். வலிமை மிக்க கடற்படை இராணுவத்தை வைத்திருக்கிற இந்தியா நம் மீனவ சொந்தங்களை காப்பாற்றி இருக்க முடியாதா? புரங்கனியிலே மேற்கு தொடர்ச்சி மலையிலே தீப்பிடித்து எரிந்தது 7 நாட்கள், ஒரு வார காலம் தானாக எரிந்த, அதுவே அணைந்ததை ஒழிய அணைக்க எடுத்த முயற்சி என்ன? ஓகி புயலில் செத்து விழுந்தோம். நான் ஊர் ஊராக கிராமம் கிராமமாக போய் என் மக்களை சந்தித்தேன், உறவுகளை சந்தித்தேன். என் தாய்மார்கள், என் பெற்றோர்கள், என் தங்கைகள் பிள்ளைகளை கடலுக்கு அனுப்பிவிட்டு திரும்பவில்லையே என்று தவித்து நின்றவர்கள் வடித்த கண்ணீருக்கு என்ன விலை இருக்கிறது? காப்பாற்ற வரவில்லை, இறந்த பிணத்தையாவது எடுத்துக் கொடுங்கள், மரியாதையோடு நாங்கள் அடக்கம் செய்து கொள்கிறோம் என்று கேட்டதற்கு அதற்கு கூட உதவ வரவில்லை. அந்த நேரத்தில் இந்திய பிரதமரினுடைய வருத்த செய்தி, வடித்த கண்ணி, ஒரு ஆறுதலாக சொன்ன வார்த்தை, ஏதாவது ஒன்று உண்டா? இதே நிலத்தில் இருக்கிற என் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தது உண்டா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தமிழன் சாகலாம், அவன் நாதியற்றவன், அவனுக்கு கேட்க ஒன்றும் இல்லை. நீங்கள் கொடுக்கிற அதிகாரம் உங்களுக்கானதல்ல, உங்களுக்கானது அல்ல. நாட்டின் பிரதமர் வந்தார், மோடி அவர்கள் பாதிக்கப்பட்ட இடங்களை போய் பார்க்கவில்லை, ஒரு அரங்கத்துக்குள் போய் ஒட்டி வைத்திருந்த படங்களை பார்த்தார். இதற்கு டெல்லியிலே இருந்து கொண்டு நீங்கள் ஃபேக்ஸில் அனுப்பிவிடுங்கள் அல்லது தபாலில் அனுப்பிவிடுங்கள், நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். இதைவிட ஒரு தேசிய இனத்தை, ஒரு இனக்கூட்டத்தை எப்படி அவமதிப்பது? இவர்களை நம்பி மறுபடியும் ஆட்சி அதிகாரம். 5 ஆண்டு காலத்தில் செய்யாத ஒன்றை இந்த பாரதிய ஜனதா அடுத்து வருகிற ஆட்சி காலத்தில் செய்ய போகிறதா? இவர்கள் எந்த சாதனையை சொல்லி வாக்கு கேட்பார்கள்? பண மதிப்பிழப்பு, ஒரே நாளில் பணம் செல்லாது என்றார்கள், அதனால் இவர்கள் சாதித்ததை சொல்லி வாக்கு கேட்க முடியுமா? நாங்கள் ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், கருப்பு பணத்தை ஒழிப்போம், தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்றார்கள். பணம் செல்லாது என்றால் இதெல்லாம் ஒழிந்து விடும் என்றார்கள். ஆனால் இன்றைக்கு தீவிரவாதி தாக்கிவிட்டான், நாங்கள் தான் அதை தடுத்தோம், நாடு பாதுகாப்பாக இருக்கு, எங்களுக்கே ஓட்டு போடுங்கள் என்றார். ஜிஎஸ்டி என்று ஒரு வரி, ஜிஎஸ்டி போடுவதற்கு முன்பு கடையில் வியாபாரம் நடந்தது, பொருள்களை விற்றுக் கொண்டிருந்தான். ஜிஎஸ்டி போட்ட பிறகு காலையில் வந்து கடையை பார்த்தால் கடை விற்பனைக்கு என்று எழுதி வைத்திருக்கிறார். இதன் நிலைமை பல கோடிக்கணக்கான வியாபாரிகள், வர்த்தக பெருமக்கள் வாழ்விழந்து போனார்கள்.
பண மதிப்பிழப்பில் நாட்டின் பிரதமர் சொன்னது என்ன? 50 நாட்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்கள் எல்லோரையும் சொர்க்கத்தில் கொண்டு வைக்கிறேன் என்றார். பல பேர் செத்து சொர்க்கத்துக்கு போனானே ஒழிய சோத்துக்கு இல்லாமல் திண்டாடியதான். இவர்கள் எவனையும் சொர்க்கத்துக்கு கொண்டு வைக்கவில்லை. வெட்டி பேச்சு, பசப்பு வார்த்தைகள், இனிப்பு வார்த்தைகள். ஒவ்வொருத்தன் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் போடுவோம் என்றார்கள். கடைசியாக ஆத்தா பத்தா சுருக்கு பையில் இருந்த பணத்தையும் உருவி கொண்டு போனார்கள். இதான் நடந்தது. திரும்ப திரும்ப இவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பது அறிவார்ந்த மக்கள் செய்கிற செயல் அல்ல. நீங்கள் இப்ப எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வெளில வைக்கிறீங்க, என்ன செய்ய போறாரு? போய் ஒரே ஒரு தமிழன், தமிழ்நாட்டில் போட்டியிட்டதுல பாரதிய ஜனதா கட்சியில ஒரே ஒருத்தர் தான் வென்று போனார், ஒரே ஒருத்தர். நீ அவருக்கு என்ன மரியாதை கொடுத்திருக்க? அந்த தமிழனுக்கு என்ன மரியாதை கொடுத்த? அவருக்கு மானரோ சேர்ந்து கோபப்பட்டாரா இல்லையோ? நான் கோபப்பட்டேன். ஒரு தமிழனாக அவருடைய தம்பியா நின்று நான் கோபப்பட்டேன். அவருக்காக நான் பல பொது மேடைகளை திட்டியிருக்கேன். நீ தேர்தலையே எதிர்கொள்ளாத நிர்மலா சீதாராமனுக்கு கேபினட் அந்தஸ்தோட ராணுவ அமைச்சகம் கொடுக்குற, மக்களை சந்தித்து வென்று வந்தவருக்கு கடைசி வரை இணையமைச்சர் பதவியில் வச்சிருக்கிற, நீ என்ன மரியாதை கொடுக்குற? தேர்தலில் போட்டியிடவே இல்லை நிர்மலா சீதாராமன், தேர்தலில் போட்டியிட்டு 1.5 லட்சம் வாக்குகள் தோத்து போனார் அருண் ஜேட்லி. அவருக்கு நாட்டின் மிக உயர்ந்த பதவியான நிதியமைச்சர் பதவி கொடுக்குற, அந்தால ஒரே நாளில் பணம் செல்லாதுங்கிறாரு, ஒரே நாள்ல 28 விழுக்காடு ஜிஎஸ்டி வரிங்கிறாரு. என்னது இது? என்ன மாதிரி ஒரு கட்டமைப்பு? தேர்தலில் நின்று மக்கள் செல்வாக்கை பெற்று வென்ற ஒருவன் இணையமைச்சர், தேர்தலை மக்களை எதிர்கொள்ளாத ஒருவர், தனித்த அதிகாரத்தோடு கேபினட் அமைச்சர். இதுதான் பாரதிய ஜனதா தமிழர்களுக்கு மதிக்கிற மதிப்பு. இது என்ன மாதிரியான அணுகுமுறை? இங்க காங்கிரஸ் கட்சியில் ஒருவர் ஐயா வசந்தகுமார் அவர்கள், ஏற்கனவே எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர், நாங்க நேரில் இப்போ பாராளுமன்ற உறுப்பினர். ஒருவருக்கு 2 பதவியா? இவ்வளவு ஆசை உண்டு அலையிறதா? ஒருவர் 2 பதவி, என்ன கொடுமை பாரு. இப்போ அறிவார்ந்த மக்கள் சிந்திக்க வேணாமா? வசந்தகுமார் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி எம்பி ஆக்கிட்டீங்க, போயிட்டாரு. இப்ப எம்எல்ஏ ரிசைன் பண்ணணும், அதுக்கு மறுபடியும் தேர்தல் வைக்கணும். யாரு? உங்க காசு, உங்க தாத்தா பாட்டி காசுல நடக்குமா? மக்கள் காசுல தானே. மக்களின் பணத்தை ஊதாரித்தனமாக வீணடிப்பவர்களுக்கு மறுபடியும் பணமா, பதவியா? இப்ப நீங்க நாங்குநேரி இடைத்தேர்தல் சட்டமன்றத்தை நீங்க பதவி விலகுவீங்க, இது வென்றுட்டா. அப்புறம் அந்த சட்டமன்றத்துக்கு ஒரு இடைத்தேர்தல் யாரு காசுல நடக்கும்? அது ஒரு தெண்ட செலவு, மக்கள் காசு. ஏற்கனவே பிச்சை எடுக்கிறோம், பிச்சை 6000 ரூபாய் மோடி போடுறேங்கிறாரு, 72000 ராகுல் போடுறாரு. என்ன உங்க தாத்தா பாட்டி சொத்தவத்து போட போறீங்க? எங்களுக்கு என்ன போட போற? இந்த 6000 ரூபாய் எங்கிருந்து வந்தது? இந்த 72000 ரூபாய் எங்கிருந்து வந்தது? என் வரி, என் வரி. ஏண்டா என் ரத்தத்தை எடுத்து எனக்கே செலுத்துவது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் உண்டா? என் வரியை எடுத்து, 1000 கோடி வரியை எடுத்து ஒரு 10 ரூபாய் வாயில இழுகி விடுறது. இந்தாங்க ஒரு வட்டு கருப்பட்டியை தின்னுட்டு ஒரு சில்லு கருப்பட்டியை கொடுத்து விடுறது. இந்த அயோக்கிய பயலுடைய ஆட்சி முறையும் ஏமாற்று. எத்தனை நாளைக்கு இந்த மக்கள் கூட்டத்தை மடையர்கள் என்று கருதி கொண்டு இவர்கள் ஆட்சி செய்யறது? எத்தனை நாளைக்கு ஏழை ஆயிட்டார்கள் யாரு? மக்கள். 72 ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியாவில் 50 ஆண்டுகளாக காங்கிரஸ் ஆண்டிருக்கு. மக்கள் வறுமை ஏழ்மையில் இருக்கிறார்கள் என்றால் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி காங்கிரஸ், பொறுப்பேற்க வேண்டிய கட்சி பாரதிய ஜனதா. வெக்கம் இல்லாம வங்கியில் 6000 போடுறேன்னா எப்படி இருக்கு? இதே மோடி அவர்கள்ட்ட கேட்போம், 6000 போடுறேன் விவசாயம் கஷ்டப்படுறான்ட்டு. உன் வீட்டு வாசல் அம்மனம்மா நின்னு ஏற்று பார்க்கல? அவ்வளவு அக்கறையா இருக்கிற விவசாயி மேல அக்கறை நிற்கிறவரு. இந்த 6000 போடுற ஐயா மோடி அவர்கள், மக்களின் மீது அளப்பரிய பற்றும் பாசம் வச்சிருக்கிற ஐயா மோடி அவர்கள், 5 ஆண்டுகால ஆட்சியில் நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்நேரம் போட்டு முடித்திருக்கலாமே. இந்த மாதம் தேர்தல், போன மாதம் அறிவிப்பு, அவசர அவசரமா வங்கி கணக்கு கொடுங்க 2000. திட்டம் அல்ல, அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் சிந்திக்கலாம். 72000 கொடுக்குறேங்கிறார் ராகுல் காந்தி. எங்கிருந்து எங்கிருந்து யார் காசு இது? 57 லட்சம் கோடி நாடு கடன், அடித்தட்டு உழைக்கி மக்களின் வரி சுரண்டப்படுது. கல்வியே தரமா சமமா சரியா தன் தேசத்தின் குடிகளுக்கு கொடுக்க துப்பு இல்லை, தனியார் முதலாளிகளுக்கு வித்தாச்சு. மருத்துவத்தை கொடுக்க முடியல,
ராகுல் காந்தியின் அம்மா அம்மையார் சோனியா காந்திக்கு புற்று உடல்ல சரியில்லை முடியலைங்கிறாங்க. எங்க படுத்து மருத்துவம் செய்தார்? அமெரிக்காவில். அமெரிக்காவில் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி செய்த இந்த கட்சி தேசத்தின் குடிகளுக்கு தரமான மருத்துவத்தை கொடுக்க துப்பு இல்லை. தனக்கு முடியலன்னா அமெரிக்காவில் போய் படுக்கிறாங்க, எங்களுக்கு முடியலன்னா பாடையில படுத்து நேர சுடுகாடு தான், வழி கிடையாது. இவர்களுக்கு ஆட்சி, இவர்களுக்கு அதிகாரம், இவர்களுக்கு கச்சத்தில மீட்க முடியல. கொடுத்தது யார்? இந்திரா காந்தி. கொடுக்கும்போது வேடிக்கை பார்த்து நின்றது யார்? இதே திமுக. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் நான் கச்சத்தில மீட்க போராடுவேன். முத முத கொடுத்த தேர்தல் அறிக்கையை செராக்ஸ் எடுத்து கொடுத்துக்கிட்டே வருது. 18 ஆண்டுகள் தொடர்ச்சியாக இந்திய அமைச்சரவையில், மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரே கட்சி, ஒரே இந்திய கட்சி, இந்தியாவில் இருந்த ஒரே கட்சி திமுக தான். 18 ஆண்டுகள் பதவியில் இருந்தபோது செய்ய முடியாத ஒன்றை இப்போது செய்ய போகிறேன் என்று சொல்வதை என் மக்கள் எப்படி நம்புகிறார்கள், எப்படி நம்புகிறார்கள்? எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு ஒரே ஒரு திட்டம் தான், இணையத்தில் துறைமுகம் திறந்துருது. நாங்க கேட்டது மீன்பிடி துறைமுகம், நீங்க கொண்டு வர நினைப்பது சரக்கு பெட்டகம் ஏற்றுமதி செய்யற துறைமுகம். இந்த துறைமுகத்துல என்ன வேலை நடக்கும் என்று நாங்கள் கேட்டால் ஏற்றுமதி இறக்குமதி செய்வோம் என்கிறார்கள். ஒரே கேள்வியைத்தான் உங்கள் பிள்ளைகள் எழுப்புறோம் தேசத்தின் தலைவரிடத்துல. ஏற்றுமதி இறக்குமதி செய்வீர்கள், சரி, எதை ஏற்றுமதி செய்வீர்கள், எதை இறக்குமதி செய்வீர்கள்? இதுக்கு பதில் சொல்லணும், சரியா பதில் சொல்லணும், தப்பிக்க கூடாது. எதை ஏற்றுமதி செய்வீர்கள்? என் நிலத்தின் வளத்தை கொள்ளையடித்து ஏற்றுமதி செய்வீர்கள். எதை இறக்குமதி செய்வீர்கள்? வெங்காயம், பருப்பு, வெண்டைக்காய் இறக்குமதி செய்வீர்கள். வேற என்ன செய்வீர்கள்? இறக்குமதி செய்தவர்கள் காரை ஏற்றுமதி செய்வார்கள், சோரை இறக்குமதி செய்வார்கள். ஆண்டு ஒன்றுக்கு 50 லட்சம் கார் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஒரு டன் எடை உள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. 3 டன் எடை உள்ள கார் வரை தயாரிக்கப்படுகிறது. 4,50,000 லிட்டர் என்பது 10,000 மக்களுக்கான குடிநீர் தேவை. இந்த வெர்ச்சுவல் வாட்டர் மறை நீருங்கிறான், அள்ளி உறிஞ்சி கொண்டு போயிட்டு இருக்கான் அந்நிய முதலாளி. அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். சரக்கு மற்றும் இந்த பெட்ரோலத்தை ஏத்துறோம்னா எதை ஏற்றுவீங்க, எதை இறக்குமதி செய்வீங்க? வெங்காயத்தை எகிப்திலிருந்து இறக்குமதி செய்து, பருப்பை பக்கத்து நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து, காரை ஏற்றுமதி செய்து, இந்நாடு உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருள்களையும் சொந்த நிலத்தின் வளத்தை சுரண்டி கொண்டு போவதையும் ஏற்றுமதி செய்வார்கள். அதுக்குதான் துறைமுகம். இந்த திட்டத்திற்கு பேர் என்ன? சாகர் மாலா. அத கடல் மாலை திட்டம். இது சாகடிச்சுட்டு போடுற மாலைக்கு பேர் தான் சாகர் மாலா, கடல் மாலை திட்டம். மீனவர்கள் வாழ்விடங்கள் இருந்து அவர்கள் வாழ்விடத்தை விட்டு அப்புறப்படுத்துவது, அவன் அங்கே வாழ விட மாட்டான். விவசாய விளைநிலத்தில் இருந்து அப்புறப்படுத்துவது, அவன் அங்கே இருக்க விட மாட்டான். இதான் இந்த திட்டங்களின் நோக்கம். இது எங்கிருந்து பாருங்க, இங்க பாருங்க, பிலிப்பைன்ஸ்னு ஒரு நாடு, சின்ன நாடு, சின்ன நாடு, 375 லட்சம் கோடி அந்த நாட்டின் வங்கியில இருக்கு. இவ்வளவு பணம் எங்கடா வந்துச்சுன்னா ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன்ல இருந்து வருது. இந்த திட்டத்திற்கான அடி தங்கே தான் பணம். எதுக்கு இந்த சாகர் மாலா? சாகர் மாலா திட்டத்தின் நோக்கம் என்ன? இந்த பீம்ஸ்டெக்னு அந்த திட்டத்துக்கு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. பங்களாதேஷ், இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்த தாய்லாந்து, இந்த நாடுகளெல்லாம் சேர்ந்து இது 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 வந்து கொள்ளையடிக்கிறதா, அந்த வடங்களை சுரண்டுவதற்கு பேர் பீம்ஸ்டெக். இதில் நல்லா கவனிச்சுக்கணும். சாலை போக்குவரத்து, வானூர்தி போக்குவரத்து, தொடர்வண்டி போக்குவரத்து, எல்லாவற்றையும் கொண்டு வந்து கடல் வழி போக்குவரத்துல இணைக்கணும். இதுதான் சாகர் மாலா. இதுக்கு தான் இந்த 8 வழி 10 வழி சாலையெல்லாம் போடுறதுக்கு தெரியுமில்ல, நம்ம போறதுக்கு இல்ல ராஜா. உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் தயாரிக்கிற பொருள்களை, கொள்ளையடிக்கிற வளங்களை, மீத்தேனை, ஈத்தேனை, ஹைட்ரோ கார்பனை, இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு விரைந்து செல்வதற்கு. இப்ப நீங்க வேணா வாங்க, சென்னைக்கு வாங்க, என்னோட 4 வழிச்சாலை போடப்பட்டிருக்கு. ஒரு 5 மணி இந்நேரத்துக்கு மேல போய் பாருங்க, ஹொண்டாய் அப்படின்னு போட்டு கொரியன் முதலாளி தயாரிக்கிற கார் மூடுந்துகள், அதாவது கண்டெய்னர், சர சரன்னு போயிட்டு இருப்பான் கடற்கரையை நோக்கி. ஏன்னா அங்கே போய் துறைமுகத்தில் ஏற்றி அனுப்பணும். அதுக்கு தான் அந்த 4 வழிச்சாலை போடப்பட்டது. சொல்லும்போது என்ன சொல்லுவான்? கார் பெருகிருச்சு, காரில் போகிறவன் கஷ்டப்படுறான், காரில் போகிறவன் கஷ்டப்படுறதை பற்றி யோசிக்கிறீடா, காருக்குள்ளே இருக்கவங்களுக்கு நீரும் சோறும் கொடுக்குற விவசாயியை பற்றி ஏண்டா நீ சிந்திக்க மாட்டேறேன்னா பதில் இல்லை. எப்படி எல்லாவற்றையும் நீங்கள் மறந்து கடந்து போய் விடுவீர்கள் என்றால் பேசி பயனில்லை.
மறந்து விடுவது மக்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை என்பதால உங்கள் பிள்ளைகள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கான். சொல்றது நீங்க சாதி மதமும் மனிதனை என்னைக்கு காப்பாற்றும்? நாமந்த அந்த கர்மத்தை ரெண்டையும் காப்பாத்தி வச்சிருக்கோம், ஒன்னத்துக்கும் பயன்படாது. எங்க இந்த மத சாதி அரசியலே கொண்டு போ, சரியா இன்னும் ரெண்டே ஆண்டுகள் நிலத்துக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி இருக்காது, ஒரு சொட்டு தண்ணீர். இந்த சாதி மதத்தை சொல்லி ஓட்டு கேட்டவன் உன் பக்கத்துல வந்து நின்றானா பார், ஓடிடுவான், ஓடிடுவான். நிதி நாயக்கு சொல்லுது 2020 ஒரு சொட்டு தண்ணீர் இருக்காது நிலத்துக்குள்ளேன்னு. 2020 2000 ஆண்டுக்கு நினைக்காத, அடுத்த வருஷம் ஒரு சொட்டு தண்ணி இருக்காது, குடிக்க தண்ணி இருக்காது. கார் இல்லை என்று எந்த நாட்டிலும் புரட்சி வந்தது இல்லை, வரலாறு புரட்டிப்பாரு. ஆனா நீரும் சோறு இல்லைன்னா எந்த நாட்டிலும் புரட்சி வராமல் இல்லை, போராட்டம் வராமல் இல்லை. அப்படி வரும்போது எவனும் எதிர் நிற்க மாட்டான், ஓடி போயிடுவான். ஏற்கனவே மோடி எல்லாம் இந்தியாவில் இருக்கிறது இல்லை, ஓடி ஓடித்தான் போறாரு. நல்லா கவனிச்சுக்கணும், பஞ்சாப் நேஷன் பேங்க்ல வங்கியில 11,700 கோடியை கடனை வாங்கிட்டு ஓடி போனான் நீரவ் மோடி. 9,000 கோடி கடனை பெற்று ஓடி போனான் விஜய் மல்லையா. அதே மாதிரி இவர்கள் ஒரு நாள் ஓடி போவார்கள். மக்களை எதிர்கொள்ள முடியாத இவர்களால் அவளவுரிய பேராபத்தை நிற்கணும் தேசத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்கள் தங்கள் ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்களிக்க முடியல. கடைசி நொடியில் சாதி மத உணர்ச்சியை தூண்டி, கீழான உணர்ச்சியை தூண்டி வாக்கை பறிக்கிறார். அதுக்கு மேல முடியலையா, ஏழ்மை வறுமையை பயன்படுத்தி மக்கள்கிட்ட மதிப்புமிக்க வாக்கை வாங்குகிறார்கள், பர்ச்சேஸ் பண்ணிடுறாங்க. ஓட்டுக்கு 5,000, 2,000, 3,000. நீ பெரிய யோக்கியதை பேசுமே, பிஜேபி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அப்படி கால் மேல கால் ஓட்டிருக்கிறாரு. ஒருத்தன் ₹1 எண்ணி எண்ணி கொடுக்குறான், சனம் வந்து அவர் காலில் விழுந்து விழுந்து கும்பிட்டு கும்பிட்டு காசு வாங்கிட்டு போகுது. இதுக்கு பதில் என்ன? இங்க தேர்தல் ஆணையம், இந்த தேர்தல் ஆணையம் அங்க என்ன பண்ணிச்சு? எந்த ஊர்ல நாடகம் போட்டுக்கிட்டு இருக்கு? எங்க போய் நாடகம் போடுது தேர்தல் ஆணையம்? இங்க பறக்கும் படை, பறக்கும் படைன்னு ஒரு பறிக்கும் பரதேசி படையை ரோட்ல விட்டு மக்கள் போறாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கறானா கொடுக்கலையா? தெரு தெருவா கொடுத்துக்கிட்டுருக்கான். அங்க போய் புடின்னா கொத்தமல்லி வித்துட்டு போனவன், மிளகா வித்துட்டு போனவன், மளிகை கடைக்கு சரக்கு வாங்கிட்டு போனவன், அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்து ஆத்தாவை ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு அதுக்கு பணம் கட்ட கொண்டு போனவன், என்னது பொண்ணு கல்யாணத்துக்கு தாலி வாங்க போனவன், தங்கம் வாங்க போனெல்லாம் பறிச்சுக்கிட்டு 380 கோடியை நாங்கள் பறித்து விட்டோம். ஒவ்வொரு தொகுதியிலும் 70 கோடி 80 கோடியை பறிக்க வச்சு வீடு வீடு கொடுக்குறான். இந்த மற்ற கட்சிக்காரன்லாம் என் தம்பிகள்கிட்ட பேசுறது என்ன தெரியுங்களா, நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன உங்க அண்ணன் மாதிரி நாங்கள் முச்சந்தில் கத்திக்கிட்டு இருக்கிற ஆளுகள் நினைச்சில. ரெண்டே நாள் ராத்திரி 16, 17 உங்க சோழியை முடிச்சு பெறுவோம். ரெண்டே நாள் 16-ஆம் தேதி இரவு 17-ஆம் தேதி இரவு முடிச்சிருவான். விட்டிய காலம் 5 மணிக்குள்ள முடிச்சிருவான், ராத்திரி ராத்திரியா. ஏன் தத்துவம் இல்ல, நேர்மை இல்ல, உண்மை இல்ல, செத்து போனது இந்த கட்சிகள். வாய திறந்தா போய், வாய திறந்தா போய், நாங்கள் வந்தால் வந்தா 2 கோடி பேருக்கு வேலை, நீ வந்ததால் தான் 2 கோடி பேருக்கு இல்லை வேலை. இப்படி ஒரு கூட்டத்துக்கு நாட்டை கொடுத்துட்டு இந்த மக்கள் படுற பாடு இருக்கு ஐயா. நாங்கள் வந்தால் விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம். விவசாய கடனாளியானது யாருடைய ஆட்சியில்? நாங்கள் வந்தால் கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம். கடன் வாங்கி கல்வி ஏற்கிற நிலையில் தேசத்தின் மாணவனை வைத்தது எவன்? கல்வி என்பது மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்க மறுப்பது மாபெரும் கொடுமை, அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை என்பதை அன்பு தம்பி தங்கிகள் புரிந்து. எங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு சொல்றது? ஓட்டு போட்டா என் ஒரு இந்த திமுக காரங்களை கிளப்பி விடுற, எப்படி தெரியுமில்ல? நாம் தமிழர் கட்சிக்கு போட்டீங்கன்னா பிஜேபி வென்றும். டேய், நாம் தமிழர் கட்சிக்கு போட்டா நாம் தமிழர் கட்சி தான் வெல்லும், அது எப்படி பிஜேபி வெல்லும்? என் வீட்டில் சுச்ச போட்டா அவன் வீட்டில் விளக்கறீன்னா ஏன் பேசுறதுக்கு ஒரு பொருத்தமா பேசி தொலைங்க. பிஜேபிக்கு போடாதீங்க பிஜேபி வென்றும் சொல்லணும். சீமானுக்கு போட்டாதிய பிஜேபி வென்றும்னா என்ன மாதிரியான ஒரு தத்துவம்? ஒரு சட்டம் உங்க பிள்ளைகள் பாருங்க, ஏகப்பட்ட மாற்றத்தை கொண்டு வர நினைக்கிறோம். என் தம்பி பேசினா பாருங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டு அனுப்புங்க,
இந்திய நாட்டினுடைய அமைப்பே புரட்டி போட்டுருவோம். சுழற்சி முறையில் பிரதமர் கேட்கிறோம், சுழற்சி முறையில் ஒவ்வொரு தேசினத்திற்கும் 5 ஆண்டுகள். 30 கோடி மக்களாக இருக்கும் போது 543 பாராளுமன்ற எண்ணிக்கை சரி, 130 கோடி மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை. அப்ப என்ன செய்ய, 6 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்று, 3 சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்று கொண்டு வா. மக்களை எதிர்நின்று வென்றவனுக்கு மட்டும் மந்திரி பதவி, மாநிலங்களை உறுப்பினருக்கு மந்திரி பதவி இல்லை. தேர்தலில் ஒருவன் ஒரே ஒரு தொகுதியில் தான் போட்டியிட வேண்டும். ராகுல் காந்தி மாதிரி அங்கேயும் இங்கேயும் போட்டியிடக் கூடாது. இப்ப ராகுல் காந்தி கேரளாவில் வயநாட்டில் போட்டிடுறாரு, வட இந்தியாவில் எங்கேயோ ஒரு இளவு ஒரு இடத்துல போட்டிடுறாரு, 2 இடத்துல வென்றுட்டாருன்னு வச்சுக்கோம், எந்த இடத்துல நிப்பாரு? வட இந்தியாவை வச்சுக்கிட்டு கேரளாவை ரிசைன் பண்ணி விட்டுருவாரு. மறுபடியும் அங்கே ஒரு தண்ட கர்மாந்திரத்துக்கு மறுபடியும் ஒரு தேர்தல், இடைத்தேர்தல் வைக்கணும். அதுக்கு காசு யாரு? யாரு? உங்க வீட்டு சிறுவாட்டு காசுலேருந்து எடுத்துட்டு வந்துடுவீங்களா? அது மக்கள் காசு தானே. மக்களின் பணத்தை பற்றி கவலைப்படாத தலைவர்களுக்கு எப்படி நீங்க பதவி விடுக்கிறீங்க? எப்படி பதவி விடுக்கிறீங்க? கொடுமை. நான் வந்தால் ஏதாவது சொல்ல சொல்லுங்க, நான் வந்து இதை செய்கிறேன் அப்படின்னு. ராகுல் காந்தி கல்வியை இலவசமாக கொடுக்குறேன், மருத்துவத்தை உலகத்தரத்துக்கு நாட்டு மக்களுக்கு இலவசமாக தர்றேன், சொல்ல சொல்லுங்க. தூய குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி தடையற்ற மின்சாரம் கொடுக்குறேன், நாடங்களில் இருக்கிற சுங்கச்சாவடியை தூக்குறேன், சுங்கம் சுங்கம் சாவடிச்சுக்கிட்டு இருக்கிற சுங்கச்சாவடி சுங்கச்சாவடி அதை தூக்குறேன். எது ஒன்றையுமே சொல்ல தகுதி இல்லாதவர்கள், எது ஒன்றையுங்க? உங்க பிள்ளைகள் நாங்கள் சொல்றோம், தரமான கல்வி, சமமான கல்வி, சரியான கல்வி அனைவருக்கும் இலவசம் தேசத்தின் குடிகளுக்கு. பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். குழந்தைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் நாங்கள் படிக்க வைக்கிறோம். முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவ தரமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்கிறோங்கிறோம். அப்படி சொல்ல சொல்லுங்க. இந்த ரெண்டு தலைவர்கள், ராகுல் காந்தி அல்லது ஐயா மோடி, ஐயா ஸ்டாலின், ஐயா இபிஎஸ், ஓபிஎஸ், யாரையாவது ஒருத்தர், இனி வரும் காலங்களில் என் தேசத்தின் பிள்ளைகள், என் தேசத்தின் மக்கள் இரவு உணவில்லாமல் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்ற உறுதியை தர சொல்லுங்க. பேசுற சொல்லுங்க பாப்போம். அமெரிக்கால இருந்து ஒபாமா வர்றாரு, ஒரு வல்லாதிக்கத்தின் அதிபர் வர்றாரு, காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே கோட் சூட்டு. யாரு? அமெரிக்க அதிபர் ஒபாமா. நம்மால் காலையில் ஒன்று, மதியம் ஒன்று, ராத்திரி ஒன்று. ஏழை எளிய மக்களின் தலைவர், ஐயாளை தாயின் மகன், என்ன பண்ணுறது? இவங்களை மாதிரி கொடுமைக்காரங்களை நீங்கள் உலகம் முழுக்க தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது. காங்கிரஸ் என்பது தமிழ் இனத்தினுடைய எதிரி, பாரதிய ஜனதா என்பது மானுட குலத்தின் எதிரி. ரெண்டையும் ஒழிக்கணும். இந்தியாவை யார் ஆள்றது? நீ ஏன் அவ்வளவு பிரச்சனை உனக்கு? இந்தியாவை யார் ஆள்றது? அவங்கள விட்டா யார்? 130 கோடி மக்கள் ரெண்டே பேர் தானா? இந்த மோடி இந்த ராகுல் ரெண்டு பேர் தானா? ரெண்டு பேர் தானா? இந்த ரெண்டு பேரையும் விட்டால் ஆக சிறந்தவன் நல்லவன் நாட்டை ஆள வாய்ப்பு இருக்கு. எப்படி வாய்ப்பு இருக்கு? ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். இந்திய கட்சிகள் என்பதே இந்திய நாட்டிற்கு இருக்கக்கூடாது. இந்தியா இப்போது ஒரு நாடு இல்ல, சந்தையாக மாற்றப்பட்டுச்சு. இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல, பல தேசங்களின் ஒன்றியம். எதுக்கு இந்திய கட்சி? காங்கிரஸே ஆள்றது, பாரதிய ஜனதா ஆள்றது. இதை விட்டால் வழியில்லை என்று சொல்வதை முதலில் அறிவார்ந்த மக்கள் மாற்றுங்க. ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்கணும். அந்தந்த மாநிலத்தை அந்தந்த மாநில மக்கள் அதிகாரம் பெற்று மேல வரணும். இந்தியாவை யார் ஆளுவது? கூடி பேசி ஆளுவோம். அப்போது என்ன நடக்கும்? மத்தியில் கூட்டாட்சியும் மாநிலத்தில் தன்னாட்சியும் தானாக மலர்ந்துடும். இதுதான் இருக்கிற அரிய வாய்ப்பு. மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் நிக்கிறாங்களா, சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் நிக்கிறாரா, தம்பி பவன் கல்யாண் நிக்கிறானா, அங்க தம்பி அகிலேஷும் அம்மா மாயாவதி நிக்கிறாங்களா, இங்க உங்க பிள்ளைங்க நாங்க நிக்கிறோமா? நாங்க வென்று போறோம், உட்கார்ந்து பேசுறோம். ஏய் யாருப்பா வங்காளி, நீ ஆளலையா? நீ ஒரு 5 வருஷம் ஆண்டுக்கப்பா. நீ ஆந்திராலேயே நரசிம்மராவ் ஆண்டாரு, கர்நாடகாவே தேவகவுட ஆண்டா. இந்த மலையாளிக்கு எனக்கு வெறும் ஒன்றுத்துல ரப்பர் ஸ்டாம்ப் பதவி இந்த குடியரசுத் தலைவரை கொடுத்து ஏமாத்திட்டான். எனக்கு ஒரு 5 ஆண்டு கொடு, இல்லைன்னா அவனுக்கு ஒரு 5 ஆண்டு, நான் காத்திருக்கேன். இதுதான் கூட்டாட்சி தன்னாட்சி. நான் இல்லாம அவன் வாழ முடியாது, ஆள முடியாது. அவன் இல்லாம நான் வாழ முடியாது, ஆள முடியாது. இந்த நிலையை உருவாக்கணும், இல்லைன்னா நாடு உருப்படாது. நீங்க சொல்றாங்க
மோடியை விட்டால் இந்தியாவை பாதுகாக்க யாரும் இல்லைன்னு, மோடிக்கிட்டு இருந்து இந்தியாவை பாதுகாக்க யாரும் இல்லை, அதை வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது சோனியா காந்தி சின்னத்தம்மக்கு பெரியத்தம்மக்கு மாதிரியும், அமித்ஷாவுக்கு அத்தமையை மாதிரியும் திரும்ப திரும்ப அதிகாரத்தை கொடுக்குறது. எனக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துருங்கிறது, அவனுக்கு ஓட்டு போட்டா காங்கிரஸ் வந்துருங்கிறது, என்னது இது என்ன? உன் வீட்டு இடவுக்கு வந்தது உண்டாவீங்க, உன் உரிமைக்கு, உன் உணர்வுக்கு, உன் உயிருக்கு எதற்காக நின்றிருக்கிறார்கள் இவர்கள்? எதுக்கு ஓட்டு போடுற? எதுக்கு ஓட்டு போடுற? கல்வி எதுக்கு, அறிவு எதுக்கு இருக்கு, சிந்திக்கிறதுக்கு இல்லையா? இவர்களை விட்டால் வழி இல்லை என்று சொல்வது பைத்துக்காரத்தனம் இல்லையா? வழி இல்லை, வழி இல்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பதை விட நீங்களே ஒரு வழியாக மாறுங்கள். அப்படி மாறி வந்தவங்க தான் உங்க பிள்ளைங்க. ஜொராம் பாருங்க, சீன ஞானி கன்ஃபியூசியஸ், இருள் இருள் என்று புலம்பிக் கொண்டிருக்காதே, அந்த ஒரு விளக்கை ஏற்றி வைத்து உன் தலைமை பண்பை காட்டுங்கிறான். அப்படி வழி இல்லை, வழி இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்த என் பெற்றோர்களிடத்திலிருந்து பிறந்து வந்த பிள்ளைகள் தான் நாம் தமிழர் பிள்ளைகள். என்ன வழி இல்லை? திமுக விட்டா அதிமுக தான், அதிமுக விட்டாக திமுக தான், ரெண்டு பேரையும் விட்டா நாங்க இருக்கோம், நாம் தமிழர் என்று நாங்க இருக்கோம். ரெண்டு பேரையும் விட்டா வழி இல்லை, விட்டா வழி இல்லை. மதவாதத்தை எதிர்க்கிறதுக்கு திமுக தான் சரியா இருக்கு. அப்ப பிஜேபியோட முதல்ல கூட்டணி வைக்கும் போது என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? இப்போ அஞ்சாண்டு பதவி அனுபவிக்கும் போது ஒரு கேள்விதான் நான் கேட்கறது, ஸ்டெர்லைட்டு அணுல கச்சத்தீவு பறி போனது, மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது, கையில் எரிவாயு குழாய் பதிப்பு, உயர் மின்னழுத்த கோபுரம், கடலூர்லேருந்து நாகப்பட்டினம் வர பெட்ரோ கெமிக்கல் மண்டலம், இவ்வளவு துயரம் இருக்கு, துன்பம் இருக்கு, தினம் போராடிக்கிட்டு இருக்கமே, இந்த பிரச்சனைகளை நமக்கு தந்தது யார்? இவர்கள் தான். இந்த அதிமுக திமுக, இந்த காங்கிரஸ் பிஜேபி தான். அநீதியை இழைப்பவனுக்கு, அழித்து ஒழிப்பவனுக்கே மறுபடி அதிகாரத்தை கொடுத்தால் ஒன்னும் செய்ய முடியாது. பூனை பாலை காய வச்சு காய்ச்சி இப்படி வச்சிருங்க, பூனை சூடா வச்சிட்டீங்கன்னா வந்து குடிச்சு சுட்டுச்சுன்னா மறுபடி வெள்ளையா எதை பார்த்தாலும் சாகர வரை கிட்ட வராது. பூனை வராது, ஒரு தடவை சூடு பட்டா வராது கிட்ட. 50 வருஷமா சூடு போடுறோம், திரும்ப திரும்ப அவங்களுக்கே ஓட்ட போடுறோம்னா அற்ப பூனைக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன பண்றது சொல்லுங்க? நாங்கள் வந்தால் செய்கிறோம், வந்தால் செய்கிறோம்னா நாங்க சொல்லலாம், இதுவரை வரல, நாங்க வந்தா இதெல்லாம் செய்யறோம் அம்மா, நாங்க வந்தா இதெல்லாம் செய்யறோம் அப்பா, தம்பியெல்லாம் நாங்க செய்யறோம்னு சொன்னோம். நீங்க வந்தபோது ஏன் செய்யணும்னு பதில் இல்ல. புதுசா வர போறீங்க, அதிமுகவுக்கு 37 இடம் போன தேர்தல் என்ன பேசுவாங்க? இப்ப மறுபடி போய் என்ன பேசிட போறாங்க? பிஜேபிக்கு முழுமையாக ஒரு 5 ஆண்டு. நாங்கள் வந்தால் ராமர் கோயில் கட்டுவோம், வந்தபோது ஏன் கட்டல? ஏன் கட்டல? இப்பதான் செங்கல் அறுத்துக்கிட்டு இருக்கீங்களா? எப்படி ஏன் கட்டல? ஏன் கட்டல? புல்வாமா மாவட்டத்துல காஷ்மீர்ல தாக்குதல் நடந்துருச்சு, சரி நடந்துருச்சு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? தீவிரவாதி தாக்கிட்டான். இந்த நாட்டுக்கு இந்த அதிகாரங்கள், இந்த பிரதமர், இந்த உள்துறை அமைச்சகம், இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சகம் காட்டு நினைப்பது என்ன? வலிமை மிக்க ராணுவம், வலிமை மிக்க உளவு படை, இதையெல்லாம் தாண்டியது ஒரு தனி மனிதனின் தீவிரவாதம்னு காட்ட நினைக்குதா? எப்படி? என்ன சொல்ல வர்றீங்க? தேசத்தின் குடிகள்கிட்ட ஆதார் அட்டை வாங்கிட்டீங்க, பாதுகாப்புன்ட்டீங்க, கொடுத்துட்டோம். எந்த நேரமும் நாங்கள் லேப்டாப் எடுப்போம், மடிக்கண்ணி எடுப்போம், நாங்கள் கணிப்பொறி கம்ப்யூட்டர் எடுத்துக்கிடுவோம், செல்போன் எடுத்து சோதிப்போங்கிறீங்க, தொலைங்க. எங்க பிள்ளைய நீட்டு தெரிவு எழுத போச்சு, மூக்குத்தி கலப்பினீங்க, தொங்கட்டான கலப்பினீங்க, தோட கலப்பினீங்க, துப்பட்டா எடுத்திய விட்டு கொண்டு விரும்புங்க. ஒரு சின்ன மூக்குத்திக்குள்ள பிட்ட செடியை கொண்டு போயிடணும்னு சொல்ற முட்டாள்தனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும் என்று நம்புகிற என்னுடைய அரசு இவ்வளவு பெரிய வாக்கு எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு சொல்லுது. எப்படி நம்புறது? எப்படி நம்புறது? நீங்க சரியான ஆள்னா அமெரிக்காவில் இதே சிஸ்டம், இந்த வாக்கு எந்திரம் பிரிட்டன் கண்டுபிடிச்ச நாடுகள்லாம் விட்டுட்டான். நைஜீரியாவும் இந்தியாவும் தான் பிடிச்சிக்கிட்டு தொங்குது. ரெண்டும் ஊழல் லஞ்சத்தில் பெருத்த நாடு, பெருத்த நாடு, ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த நாடுகள். ரெண்டு நாட்டிலையும் ஊழல் லஞ்சமும் தேசிய மயமாக்கப்பட்டுருச்சு. இந்த நாட்டில் ரெண்டில் தான் இந்த இது இருக்குது. சுப்பிரமணிய சமேஸ்வரர் அந்த ஜப்பானில் நீ இதை பயன்படுத்துவியான்னு கேட்டால் ஆர் யூ மேடுங்கிறான், நீ என்ன முட்டு பைத்தியக்காரன் என்ன எப்போடா அப்படின்ட்டு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வாக்கு சீட்டுக்கு போயிட்டான், தயாரிச்சு கொடுத்தே வாக்கு சீட்டு போயிட்டான், கண்டுபிடிச்சவன் மொத வாக்கு சீட்டு போயிட்டான். அமெரிக்காவில் 50 மாகாணங்கள், 50 மாகாணத்துக்கும் ஒரு நேரம்,
ஒருத்தனுக்கு 8, ஒருத்தனுக்கு 9, ஒருத்தனுக்கு 9.5, ஒருத்தனுக்கு 10, ஒருத்தனுக்கு 11, ஒவ்வொரு மாகாணத்துக்கு நேர வித்தியாசம். காலையில் 6 மணிக்கு வாக்கு சீட்டில் ஓட்ட போடுறான், 6 மணிக்கு மாலையில் முடிக்கிறான். எண்ணி கையோட கையாக எண்ணி நள்ளிரவு முடிஞ்சால் அடுத்த நாள் பிறக்கிற போது சரியாக 12 மணிக்கு இவன் தான் உன் நாட்டின் அடுத்த தலைவன் அடுத்த அதிபர்னு பேச விடுறான். சரியாக 12 மணிக்கு பேசுகிறாரு ட்ரம்ப்பு, பேசுகிறாரு ஒபாமா வாக்கு சீட்டு முறையில். நீ எண்ணியல் முறை டிஜிட்டல், நான் அமைக்க அமைக்கிட்டு போயிடுறேன். முடிஞ்சவனே ராத்திரி உட்காந்து கடக்கட கட கட கடக்குன்னு தட்டினா எண்ணி சொல்லிட போகுது. இவர் தான் உன் பாராளுமன்றம், இவர் தான் உன் சட்டமன்ற உறுப்பினர், இவர் தான் முதலமைச்சர்னு சொல்றது உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு என்ன இப்போ என்ன தெரியுமா, 3-4 கட்டமாக தேர்தல் நடக்குது இந்தியாவுக்கு. ஒரே நாளில் பணம் செல்லாதுன்னு சொல்லிட முடியுது, ஒரே நாளில் வரிய வச்சிட முடியுது, ஒரே நாளில் தேர்தல் நடத்த முடியாதா? நடத்த முடியாதா? கேட்டா பெரிய நாடு இந்தியா, பெரிய நாடுன்னு யார் உனக்கு சொல்லுது? ஏன் பெரிய நாடாக வச்சிருக்க? ஏன் வச்சிருக்க? உன்னால நிர்வகிக்க முடியல. அதிகாரத்தை நிர்வாகத்தை பரவலாக்கி விட்டுரு. நீ வச்சுக்கிட்டு அழுகிற. நான் ஓட்டு போட்ட பிறகு 18ஆம் தேதி ஓட்டு போட்ட பிறகு ஏப்ரல் 18, 42 நாள் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கப்படுது அந்த பெட்டி. 42 நாள் கழிச்சு என்ன படுது? நான் அலைபேசியில் பேசுறதை இங்கிருந்தோ ஒருத்தன் ஒட்டு கேட்க முடியும்? இந்த செல்போன் டிரான்சாக்ஷன்ல என் பணத்தை அவன் டிரான்சாக்ட் பண்ணிட்டு போயிட முடியும்? என்னோட வங்கி கணக்கு இருந்து எவனோ ஒருத்தன் பணத்தை எடுத்துட்டு போயிட முடியும்? அப்படிப்பட்ட முறை இருக்கிற நாட்டில் இந்த பெட்டிக்குள்ள ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னா எப்படி? என்ன என்ன மாதிரியான ஒரு வேலை? ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்குது. அறிவார்ந்த மக்கள் பார்த்து பண்ணுங்க. மறுபடியும் இந்த காங்கிரஸ் பிஜேபிக்கு போட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இது ராகுல் காந்தியும் ஒரு குடும்பத்துக்கான அதிகாரத்தை கொடுக்குறீங்க, இது அமித்ஷாவும் அவரை சார்ந்தவருக்கான அதிகாரத்தை கொடுக்குறீங்க. நீங்கள் பார்க்குறீங்களா, எங்கள் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் வெங்கைய நாயுடுக்கு ஒரு துணை குடியரசு தலைவரானதுக்கு ஒரு சார்பு போட்டார். நீங்க பாருங்க, வாட்ஸ்அப்ல இருக்கு. இடது கிட்ட பிறந்த கிட்ட தள்ளிட்டு நம்ம மரியாதை இவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுமா பெருந்தலைவர் காமராஜன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் இங்க பாருங்க, கால் மேல கால் போட்டு இப்படி உட்கார்ந்துருக்காரு. இப்படி கையை இப்படி ஊண்டிக்கிட்டு இப்படி உட்கார்ந்துருக்கிறாரு. நாட்டின் பிரதமர் இந்திரா காந்தி, இந்த பக்கம் மொராஜி தேசாய், ரெண்டு பேரும் அவர் அப்படி கும்பிடுறாங்க. அவர் கால் மேல கால் விட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அவன் தான் இந்த மான தமிழன், அவன் தான் நம் தாத்தா காமராஜ். நாட்டின் பிரதமர் உட்கார்ந்திருக்கிற ஒரு மனிதனை எளிய மகன் கால் மேல கால் விட்டு உட்கார்ந்துருக்காரு, கும்பிடுறான். நான் அதை போஸ்ட் அடிச்சு ஒட்டினதுக்கு கிழிச்சுட்டாங்க. அவ்வளவு தன்மானம் இருந்தா தூக்குல தொங்குங்க. எப்படி இருக்கு பாருங்க. எப்படி கும்பிடுறது, எவ்வளவு வளைய முடியுமாங்கிற அளவுக்கு வளைஞ்சு கும்பிடுறேன். மோடி எப்படிப்பட்டாலும் தெரியுமில்ல. நாங்க அமைதிப்படைன்னு ஒரு படம் எடுத்தோம், அதுல நான் வேலை செஞ்சேன். அசோசியேட்ட எங்க அப்பா மணிவண்ணன் இயக்கி அண்ணன் சத்யராஜ் நடிச்சது அம்மாவாசைன்னு ஒரு கேரக்டர். அந்த அம்மாவாசை தான் மோடி. எப்படின்னா, எங்கள் அப்பா மணிவண்ணன்ட்டு வந்து தேங்காய் பொறுக்கி தின்னுட்டு இருப்பாரு. இவர் டிவி தேங்குறாரு, அவர் தேங்காய் பொறுக்கி தின்னுட்டு இருந்தாரு. வந்து இப்படி அப்படியே அத்வானி காலில் அப்படி விழுந்து, படங்கள் இருக்கு, நான் போய் சொல்லலை, விழுந்து கும்பிடுறது, உருள்றது, அப்படி இது பண்ணுறது, அப்படி காலை பிடிச்சி விடுறது எல்லாம் பண்ணிட்டு கடைசியாக பிரதமர் ஆனவொடனே அந்த மனுஷன் கும்பிடுறாரு. அப்படி போயிட்டு இதுதான் அம்மாவாசை சத்யராஜ். ஐயோ, இவங்க திட்டங்கள்லாம் பாருங்க. சொச்ச பாரத், தூய்மை இந்தியா, மிச்ச பாரத் என்ன பண்ணுவீங்க? அதை நாங்கள் விற்று தின்றுவோம். நீ ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாத. இது அவங்க வேலை திட்டங்கள். கிளியன் இந்தியா பாங்க, டிஜிட்டல் இந்தியா பாங்க, மேக்கின் இந்தியா பாங்க. வெக்கமல்ல, 130 கோடி மக்களை வச்சுருக்கிற ஒரு தேசம், ஒரு மிகப்பெரிய துணைக்கண்டம், தெற்காசிய பிராந்தியத்தில் மிகப்பெரிய துணைக்கண்டம், நாங்கள் வல்லாதிக்கமாக போகிறோம்னு வாயிலேயே பேசிக்கிட்டு இருக்க நாடு, ஒரு நாட்டில் ஒரு ஸ்டேட்டரவு கூட இல்லாத ஃப்ரான்ஸ்கிட்ட போய் ஒரு நாட்டை பாதுகாக்க போர்க்கப்பல், போர் விமானம் வாங்கிட்டு வருது, ரபேல் விமானம். அதை வாங்கினதில் ஒரு ஊழல். அதை பற்றி விசாரிக்கும் போது அந்த கோப்புகள்லாம் எங்கே, அந்த ஃபைல்லாம் எங்கன்னா பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலேருந்து களவு வச்சுங்கிறாங்க. அதுக்கு பேரடா பாதுகாப்புத்துறை அமைச்சகம். நான் கேட்குறேன்ல,
புல்வாமா மாவட்டத்துல இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட போகுது தீவிரவாதிகளால்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது கேள்வி. இதுக்கு பதில் தானே சொல்லணும். அவனை சுட்டு பிடியுங்கள், அவன் சர்வதேச, அவன் தேச துரோகி, அவன் இராணுவத்துக்கு எதிராக. ஏய், நான் கேட்ட கேள்வி என்ன, நீ பேசுற பதில் என்ன? உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது என்று சொல்வதற்கா இவ்வளவு உயர்ந்த பதவியில் நீங்க உட்கார்ந்துருக்கிய? பிரதமர், உள்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர், இதெல்லாம் எதுக்கு இருக்கீங்க நீங்க? தெரியாதுன்னு சொல்றதுக்கா? தெரியாதுன்னு சொல்றதுக்கா? இல்ல தெரியும்னா ஏன் தடுக்கல? அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். நான் எங்க வீட்டுல ஒரு வாட்ச்மேன் போட்டிருக்கேன். எதுக்கு போட்டிருக்கேன்? திருடனை விரட்டி பிடிக்க அல்ல, திருடன் திருட வருவதற்கு முன்பே தடுத்து பிடிக்க வச்சிருக்கேன். நீ வந்து தாக்குதல் நடத்த விட்டுவிட்டு திருப்பி போய் அங்கே போய் தாக்குறேங்கிறது என்ன நாடகம் போட்டுருக்கேன்? நீ என்ன நாடகம் போடுற? சரி, என் வீரர் செத்த 42 பேர் அடிக்க வச்சு இல்லை, நீ சுட்டு வீழ்த்தின தீவிரவாதியில் ஒருத்தன் உடலையும் காணமே இங்க. F-16 இன்னைக்கு கூட வழக்கம் வந்திருக்கு, நான் கேட்டேன். F-16 விமானத்தை அபிநந்தன் சுட்டு வீழ்த்தினார். அபிநந்தன் சுட்டு வீழ்த்தினால் F-16 விமானம் தானே விழுந்திருக்கணும். அபிநந்தன் விமானம் ஏன் விழுந்துச்சு? பதிலங்க மனுஷனை காப்பாத்தும் மதம் அப்படிங்கிற மார்க்ஸ். ஐயா பெரியார் அவர்கள் கள்ளு சாராயம் குடிச்சவனு கூட படுத்து எந்திரிச்சா போத தெளிஞ்சிருங்கிறாங்க. சாதி மத போதை ஏறிட்டா சாகிற வரைக்கும் இறங்காதுங்கிறாங்க. இது பேராபத்து. மனிதனுக்கும் யானைக்கும் மதம் பிடித்தால் அழிவுதான் மிஞ்சும், வேற எதுவுமே இருக்காது. மதத்தை வச்சுக்கிட்டு அரசியல் செய்யறது, சாதி மத கடவுள் உணர்ச்சி என்பது வெறும் மனிதர்களுக்கு மட்டுமானது, ஆனால் அரசியல் என்பது எல்லா உயிர்களுக்குமானது. அதுல போய் இந்த சாதி மத உணர்ச்சியை கலக்க விடக்கூடாது. இவன் உனக்கு மட்டும்தான் அரசியல் பேசுவான். நீ எல்லாம் நம்மாளுக இந்தும்பா, நீ எல்லாம் நம்மாளுக கிறிஸ்தவன்பா, நீ எல்லாம் நம்மாளுக நாடாரும்பா, நீ எல்லாம் நம்மாளுக தேவரும்பா, நீ எல்லாம் நம்மாறு பிள்ளைமாரும்பா. உணர்ச்சி தூண்டுவான். உனக்கு வேலை வாய்ப்பு தரேன்பா, உனக்கு ஓட்டு காசும்பா, உனக்கு ஸ்கூட்டிக்கு மானியம், உனக்கு மிக்சி, உனக்கு கிரைண்டர், உனக்கு போனஸ், உனக்கு சலுகை, உனக்கு இலவசம். இது அற்ப மனிதர்களுக்கு மட்டுமானது இது. ஆனால் மண்ணை காப்பாற்றாது, பூமியை காப்பாற்றாது, புவிசார் அரசியலை பேசாது, மற்ற உயிர்களை காப்பாற்றாது, மனிதரை மட்டும் எப்படி காப்பாற்ற முடியும்? யோசிச்சு பார்க்கணும். நீங்க மண்ணை காப்பாற்றுவதற்கான அரசியலை யார் பேசுகிறார்கள்? மோடி பேசுவாரா? 32-6 ஆற்றில் ஒரு மணல் இல்லை, அள்ளி தின்னாச்சு. வழி மணலை நீ உருவாக்க முடியுமா? அதான் எங்களும் ஆற்று மணல் வளர 100 ஆண்டுகள் ஆகுது, 30 கல் இருக்கு, எத்தனை லட்சம் ஆண்டு ஆகும்னு கற்பனை பண்ணிக்க. செத்துருச்சு ஆறு. பனை மரம் தென்னை மரம் சாகுது. காரணம் என்ன? உன் நிலம் பாலைவனமா மாறிக்கொண்டிருக்கு, பாலைவனமா மாறிக்கொண்டிருக்கு. பனை மரம் பாலைவனத்தில் வளராது, வராது, முளைக்காது, ஆனால் வறண்ட நிலத்தில் வரும். அந்த பனை மரமே சாகுது என்றால் உன் நிலம் பாலைவனமா மாறிக்கொண்டிருக்கு. இதான் சான்று. நுட்பமா விளங்கணும். இப்ப பேச மாட்டான். மனிதனுக்கு மட்டுமே அரசியலை பேசி பேசி வாக்க பறிச்சு அதிகாரத்துக்கு வந்து கொள்ளையடிச்சு அந்த பணத்துல உனக்கு பங்கு கொடுத்து இது தொடர்ச்சியா நடக்குது. புவிசார் அரசியல் கிடையாது. பூச்சி, வண்டு, காக்கை, குருவி, யானை, புலி, சிங்கம், கரடி, மரம், மலை, ஆறு, இதை காப்பாற்றுகிற திட்டம் கிடையாது. தெரியாது, பேச மாட்டாங்க. இந்த 5 காலத்துல அதானிக்கும் அம்பானிக்கும் தரகரா இருந்து வேலை செஞ்சிருக்காரா, நாட்டு மக்களுக்கு தலைவரா இருந்து வேலை செஞ்சிருக்காரா மோடின்னு படித்த இளைஞர்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. சந்தை பொருளாதாரத்தை, வர்த்தக பொருளாதாரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நாட்டின் தலைவன் உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகராக இருந்து வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைவனாக இருந்து ஒருபோதும் சேவை செய்ய முடியாது, முடியாது, முடியாது. இப்ப மறுபடியும் தரகர் தேர்தல் தான் நடக்குது. முதலமைச்சர்கள் என்பவர் ஆல் இந்திய புரோக்கர்ஸ் தரகர்கள், பிரதமர் என்பவர் இன்டர்நேஷனல் புரோக்கர்ஸ் தரகர்கள். இவங்க வித்துட்டாங்க சந்தையை. தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன், குளோபலைசேஷன். இதுக்கு என்ன அர்த்தம்? கல்வி சேவை தனியாற்ற கொடுத்துரு, மருத்துவம் சேவை தனியாற்ற கொடுத்துரு, வானூர்தி போக்குவரத்து தனியாற்ற கொடுத்துரு, பாதை போடுதல், சாலை போடுதல், பராமரிப்பு தனியாற்ற கொடுத்துரு, மின் உற்பத்தி விநியோகம் சேவை தனியாற்ற கொடுத்துரு. வேற என்ன வச்சிருக்கா? இளவே தாசுமா இருக்கு, நீ வச்சு நடத்து. எப்படி இருக்கு? எதுவெல்லாம் சேவையோ அதெல்லாம் தனியார் மயம்.
எல்லாமே தனியார் மயமாகிவிட்ட பிறகு அரசின் வேலை என்ன? பதில் இருக்கா? என்ன வேலை இருக்கு அரசுக்கு? என்ன வேலை? அப்ப எதைத்தான் அரசு செய்யும்? இவ்வளவு பெரிய நாடு தன் நாட்டின் பாதுகாப்புக்கான ஒரு போர் விமானத்தை கூட கண்டுபிடிச்சுக்கிறாது, தற்சார்பு அடைஞ்சு தானே உற்பத்தி செஞ்சு வச்சுக்கிறாது. அப்படின்னா இப்ப பிரான்ஸ்ல நீ வாங்கிட்ட போர் விமானம், உனக்கு மட்டும்தான் வித்தானா? சத்தியம் பண்ணிட்டானா? காசு அதிகமா கொடுத்தா பாகிஸ்தானுக்கும் விற்பான்ல, சீனாவுக்கும் விற்பான்ல, பங்களாதேஷுக்கும் விற்பான்ல. நீ துப்பாக்கி ரஷ்யாட்டையும் பீரங்கி இஸ்ரேல்கிட்டையும் நீ போர் போர் விமானத்தை பிரான்ஸ் கிட்ட வாங்கி எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாத்த போற? நீ எப்படி இது மொட்டை அருவானாலும் சொந்த அருவாளா இருக்குங்களா? அதானே மொட்டை அருவானாலும் சொந்த அருவாளா இருக்கணும், என் வீட்டு அருவாளா இருக்கணும், விளக்கமாக கம்போ அது என்னதான் இருக்கணும். தற்சார்புன்னு என்ன? ஒரு ஓலை குடிசையில நான் இருக்கேன், என் வீட்டுல ஒண்ணும் கதை கூட இல்லை, தட்டியத்தான் சாத்தி வச்சிருக்கேன். ஆனா என் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எவனுக்கும் தெரியாது, அடுத்தவனுக்கு தெரியாது. நான் போய் பசியோட கூட படுத்து கிடப்பேன், ஒரு கூழ் தான் இருக்கும், கஞ்சி தான் இருக்கும், குடிச்சுட்டு நான் பாட்டு போவேன். ஆனால் தெருவில் கெத்தா போவேன், மற்றவெல்லாம் பார்ப்பான், பயப்படுவான். நான் பக்கத்து வீட்டில் அடுத்த வீட்டில் பிரியாணின்னு கையெழுந்திட்டேன்னா அது வளர்ச்சி இல்லை, பிச்சை. அதைதான் நம்ம நாடு பொருளாதாரம், நம்ம நாட்டு பொருளாதாரம் பிச்சை எடுக்குது. பெருந்தலைவர் காமராஜர் சென்னை மெரினா கடற்கரையில் மாநாடு, படிக்காத ஒரு தலைவர் என்ன பேசுறாரு? ஏப்பா ஊரா நாட்டில் சோத்துக்கு கையேந்திரதாப்பா, போராடி சுதந்திரம் பெற்றா நம்மகிட்ட என்ன இருக்கோ சாப்பிட்டு நிம்மதியா படுப்போம்ங்கிறாரு. இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். பிச்சை எடுத்து பிரியாணி சாப்பிட்றது இல்லை ராஜா வளர்ச்சி, சொந்த வீட்டில் கூட கொஞ்சம் குடிச்சிட்டு தன்மானத்தோட வாழ்றதுங்கிறது தான் வளர்ச்சி. இது நான் சொல்லல, இதுதான் காந்தி கண்ட தற்சார்பு பொருளாதாரம். இதுதான் அன்னை இந்திரா காந்தி சொன்னேன், ஒரு நாட்டின் எதிர்காலத்திற்கு அதன் பாதுகாப்பிற்கு தற்சார்பு பொருளாதாரம் தான் சரியானது. காந்தி, அன்னை இந்திரா காந்தி இதை வித்துட்டான், சந்தையாகிட்டான் உன் நாடை. தொலைக்காட்சியை தட்டு, விளம்பரத்துக்கு இடையில நிகழ்ச்சியா, நிகழ்ச்சிக்கு இடையில விளம்பரமா, யோசிச்சு பாரு. வர்த்தக உலகம் ஆயிடுச்சு. சந்தையில வாழ்க்கை நடக்குமா, வர்த்தகம் நடக்குமா? கற்றறிந்த என் தம்பி தங்கள் சிந்திச்சு பாருங்க. வியாபாரம் முடிஞ்சவன கூடாரத்தை கழிவுட்டு போவான், அதே மாதிரி இந்த முதலாளிகள் வியாபாரம் முடிஞ்சவன போயிடுவான். நோக்கியா கம்பெனிக்கான வந்தான், 2000 கோடி கடன் வச்சு ஓடிக்கிட்டான். இதே மாதிரி இப்ப ஹுண்டாய் முதலாளி இருப்பான், ஜப்பான் முதலாளி வருவான், நிலத்துல எந்த வளமும் இல்லாம உறிஞ்சிட்டு ராவட ராவ எடுத்துட்டு போயிடுவான். அப்ப என்ன ஆகும்? மண்ணு செத்துரும், நாடு சுடுகாடாயிடும். எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இந்த பூமி தாய் இல்ல, அது வெறும் பூமி இல்ல, நம் தாய், நம் அம்மா. நம் அம்மாவுக்கு என்னென்ன தீங்கு விளைவிக்கிறோமோ அது அப்படியே நமக்கு வருங்கிறது. ஏன்னா தாய்க்கு ஒரு நோய் இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு எப்படி வரும்? அதே மாதிரி இந்த பூமி தாய்க்கு என்னென்ன இடரை நம்ம செய்யறோமோ அது நமக்கு அப்படியே வரும். ஏனென்றால் மனிதனுக்கு சொந்தமானது அல்ல பூமி, பூமிக்கு சொந்தமானவன் தான் மனிதன். அதை நன்கு புரிஞ்சுக்கணும். உனக்குள்ள பூமியை புதைக்கிறது இல்ல ராஜா, பூமிக்குள்ள தான் உன்னை புதைக்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். அதான் சொல்றா இல்ல, பூமி தாய் சொல்றது மாதிரி ஐயா கவி காத்துடுற மாதிரி எழுதுறா இல்ல, எல்லாராலும் நிராகரிக்கப்படுது. நீ பிறக்கும் போது தாயின் கருவறையிலிருந்து வர்ற, ஆனால் இறக்கும் போது என் கருவறைக்குள்ளதான் உன்னை தாங்கிக்கிறேங்குது பூமி. உன்னை எவனுமே சீந்த மாட்டேங்கிறான் பிணம் என்று நீ நாரிற, அப்போது கூட நான் என் கருவறையில் உன்னை ஏந்திக் கொள்கிறேன், தாங்கிக் கொள்கிறேங்குது பூமி. அந்த பூமியை பாதுகாக்காது நீ வாழ முடியாது ராஜா. நீ சாதிக்கு போடு, மதத்துக்கு போடு, நான் இங்கேயே நிற்பேன், இன்னும் 10 வருஷத்துக்கு கூட நிற்பேன். ஆனால் ஒரு நாள் என்னை தேடி நீ வரல, நீ பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு நாள் என்னை விட்டா உனக்கு நாதே இருக்காது, நாதே இருக்காது. நான் பேசுனதெல்லாம் நீ ஓட்டி ஓட்டி பார்ப்ப, அன்னைக்கு யூடியூப்ல தேடுவ. அன்னைக்கே ஒருத்தன் நாகர்கோவில் இருந்து கட்டி கிடந்தானே ஒருத்தன் எது சொன்னானேப்பா? ஆமாப்பா, அவன் சொன்னதெல்லாம் நடக்கும். ஏனென்றால் நான் சத்தியத்தின் மகன், சத்தியமே உருவமாக நின்ற என் தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் நான். உங்ககிட்ட பொய் பேசி வாக்கு பெற்று நாங்கள் ஆட்சிக்கு வரணும் அதிகாரத்துக்கு வரணும் ஒன்றும் கிடையாது. நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், நாங்கள் ஓட்டுக்காக உங்கள்கிட்ட பேசல, உங்கள் உரிமைக்காக பேசுறோம். வாக்குக்காக வந்து பேசல, உங்களின் எதிர்கால வாழ்க்கைக்காக பேசுறோம். நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலே, அதில் இருக்கிற நாங்கள் உங்கள் மேல் வச்சிருக்க பேரன்பை, இந்த மண்ணை மக்களை நாங்கள் நேசிக்கிற இந்த காதலை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்றால் ஒன்றும் செய்யுங்க, ஒன்றும் செய்யுங்க.
கண்ணு முன்னாடி நம்ம இன மொத்தத்தையும் கொன்னு குவிச்சது சோனியா காந்தியும் உங்க குடும்பமும் ஈழ தாயகத்துல. நம்ம மொழியை பேசின ஒரு குற்றம், நம்ம இனத்துல பிறந்த ஒரு பாவத்துக்கு லட்சக்கணக்கான மக்களை கொன்னு குவிச்சுட்டு மறுபடியும் வெக்கம் இல்லாம இந்த மான தமிழ் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி அதிகாரத்துக்கு வந்துட நினைக்கிறது எவ்வளவு பெரிய மானம் கிட்டதுன்னா, இதுக்கு கூட நின்ன திமுக தடுக்காம வேடிக்கை பார்த்த பாரதிய ஜனதா, தடுக்காம வேடிக்கை பார்த்த அதிமுக, இந்த கட்சிகள் எல்லாம் மறுபடியும் அதிகாரம் கேக்குது. போகி புயல் கழுதுதா, துப்பாக்கி சூட்டு கழுதுதா, ஆந்திர காட்டுக்குள்ள இருந்து பேரை சுட்டு கொண்டானே அதுக்கு கண்டிச்சதா, அதுக்கு வருத்தம் தெரிவிச்சதா, காவிரி நதிநீரில் உரிமையில ஒரு நிலைப்பாடு, முல்லை பெரியாற்றில் பாரதிய ஜனதா காங்கிரஸுக்கான நிலைப்பாடு, எந்த இடத்துல நமக்கு நின்றுதான் நம்ம வீட்டு இரவுக்கலாதவனுக்கு எதுக்கு நம்ம ஓட்டு? எப்படி இது தன்மானமிக்க இனத்தின் சொந்தங்கள், இந்த தேர்தலை நீங்கள் ஒரு தேர்தலாக பார்க்காது, ஒரு மாறுதலாக பாருங்கள். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள். அதை விட்டா வழி இல்லை. உழவு இல்லைன்னா உணவு இல்லை, உணவு இல்லைன்னா உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லைன்னா உலகம் இல்லை. எனவேதான் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று உங்கள் பிள்ளைகள் முழக்கத்தை முன்வைத்து வரோம், விவசாயி சின்னத்தை கொண்டு வரோம். ஒரு வேளாண் குடிமகன் உழவன் வாழ்ந்தால் உலகு வாழும். கரும்போடு நிற்கிற விவசாயிய தன் உடம்பை கசக்கி பிழிந்த போதும் இனிப்பான சாறையும் சர்க்கரையும் தரும் கரும்பு போல உங்கள் பிள்ளைகள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் உழைப்போம் என்பதை உணர்த்துவதற்கு கைகட்டி நிற்கிற எங்கள் விவசாயியின் உரிமைக்காக, அவனை காப்பதற்காக கை நீட்டி உங்கள் பிள்ளைகள் வாக்கு கேட்கிறோம். அன்பு பெற்றோர்களே, அருமை உடன் பிறந்தார்களே, மதிப்புமிக்க உங்கள் வாக்கை இந்த தொகுதியிலே நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்கிற என் அன்பு தம்பி ஜெயந்திரன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். புதிய ஒரு தேசம் செய்வோம். பசி பஞ்சம் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை சாதி இழிவு தீண்டாமை அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்ணி அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை மது மத போதை ஒரு ஏதமற்ற தூய தேசம், புதிய ஒரு தேசம் செய்வோம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். உறுதியாக நாம் வெல்லுவோம். வெல்லப்போகிறான் விவசாயி என்று உலகிற்கு உரக்க சொல்லுவோம். என் அன்பிற்குரிய மக்களே, நன்றி வணக்கம். நாம் தமிழர்.